சரி ஓகே, அடுத்து வந்து செங்கல்பட்டுல இருந்து ஜான்பால் அவர் தான் வந்து வந்திருக்காரு. ஆசைப்படு தடிக்கு விழுந்த கைய கூடு வாய்ப்பு கச்சா வளர்ந்து வருவாங்க. ஒரு சான்ஸ் கோச வெயிட்டிங் எல்லாத்துக்கும் சீட்டிங் பூமியில பணத்துக்கோசம் அலையிறானுங்க. உன் டேலண்ட நீ தெரிய வை கூச்சப்படாம நம்பல ஏடா கூடமா முக்குவானுங்க வளர விடாம. வாய்ப்பு இல்லைன்னா தோனி கூட ரெஸ்ட் எடுப்பாரு அடுத்த வேர்ல்டு கப்ல சான்ஸ் கச்சா சிக்ஸ் அடிப்பாரு. வளர்த்து போட்ட ஆசைப்பட்டு வளர்த்து போட்ட ஆசைப்பட்டு தடிக்கு விழுந்த கைய போட்டு வாய்ப்பு கச்சா வளர்ந்து வருவாங்க. ஒரு சான்ஸ் கோசம் வெயிட்டிங்கு எல்லாத்துக்கும் சீட்டிங்கு பணத்துக்கோசம் அலையிறாங்க. யாரையுமே பார்க்க கூடாது யாரு வந்து சொன்னாலும் கேட்க கூடாது. வயிறு இல்லாம டீப்பு லைட்ட எரிய வைப்பங்க நான் யாரு நீ பாவபட்சம். யாரையுமே பார்க்க கூடாது யாரு வந்து சொன்னாலும் காது குத்து கேட்க கூடாது. வயிறு இல்லாம டியூப் லைட்ட எரிய வைப்பங்க கானா சிங்க நாங்க எல்லாம் யாரு நீ 2024 இந்த உலகத்துக்கே தெரிய வைப்பங்க. கிடைச்ச ஒரு லைஃப் இல்ல இஷ்டப்படி வாழணும் நம்ம எல்லாம் ஆடம்பரமா வாழ்ந்தாலும் ஆரடியில தூங்கணும். சொல்றத கேளு நண்பா சூப்பரா வாழு. நைட்டு தூங்கி காலையில எழுந்தா கனவு கலைஞ்சிடும். நான் சொல்ல வரத ஃபுல்லா கேட்டா உங்களுக்கு கதை புரிஞ்சிடும். நைட்டு தூங்கி காலில் எழுந்த நைட்டு தூங்கி காலில் எழுந்த கனவு கழிஞ்சிடும். நான் சொல்ல வரத புள்ள கேட்டா கதை புரிஞ்சிடும் உனக்கு கதை புரிஞ்சிடும். ஏ வளர்த்து விட ஆசைப்படு ஆத்தடிக்கு விழுந்த கைய கூடு வளர்த்து விட ஆசைப்பட்டு தடிக்கு விழுந்த கைய கூடு வாய்ப்பு கச்சா வளர்ந்து வருவாங்க. ஒரு சான்ஸ் கோச வெயிட்டிங் எல்லாத்துக்கும் சீட்டிங் பணத்துக்கோச அலையிறாங்க பூமியில பணத்துக்கோச அலையிறாங்க. ஜான்பால் பயங்கரமா பாடுங்க, நீங்க பாடுங்கன்னு ஜட்ஜஸ் கேட்கலாம். ஜான்பால் நல்ல சூப்பர் வாய்ஸ்ப்பா உங்களுக்கு, பார்த்தீங்களா நல்லா இருக்கு, நல்ல ஒரு எனர்ஜியோட நல்ல ஜாலியா பாடுறீங்க. ரொம்ப நன்றி. சூப்பரா பாடுனீங்க. செலக்ட் நன்றி. செலக்ட் ஆயிட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே சரண்ணா, உங்களோட கருத்து. மஜாவா பாடினேன், வேற லெவல. நானே என்ஜாய் பண்ணேன் பயங்கரமா. அந்த வார்த்தை என்ன வார்த்தை, தன்னா நன்னா 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 தன்னா நன்னா. பாவம் வச்சோ யாரையுமே பார்க்க கூடாது யாரு வந்து சொன்னாலும் கேட்க கூடாது. வயிறு இல்லாம டியூப் லைட்ட எரிய வைப்பங்க நான் யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரிய வைப்பங்க. கண்டிப்பா நீ தெரிய வச்சிருவேன். உன்னோட வார்த்தைக்கேற்ற வாழ்க்கை இருக்குது கண்டிப்பாக, அது மாற்றுக்கிறதே இல்லை. அதோ ஜெம் டிவியில் வந்திருக்க, ஜெம் சிங்கர்ஸில் சேர்ந்துருக்க, வாழ்த்துக்கள். வெளிச்சம் ஆகட்டும் உன்னோட வாழ்க்கை. ரொம்ப சரி ஓகே ஸ்ரீஜா, இப்போ வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கல, பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸோட பண்ண ஒரு ஆளை இறக்கே ஆகணும். யாரை இறக்கலாம் நீயே சொல்லு. பாடுங்க. நானே ஏடா கூட டம்மால் டுமால் சர்க்கு எல்லாரையும் காலி பண்ணிட்டு மூலியில உட்காந்து சாப்பிட்டு இருப்பேன் பார்க்கு. பட்டுன்னு மேல வந்தா அதுக்கு பேரு ஒர்க்கு, என்ன அமுக பார்த்தா பிஞ்சிடுவேன் முறுக்கு.
சுட்டரிக்கும் வெயில் நாங்க சுறுசுறுப்பு செயலி ஆயா புகைய ஊதும் பொண்ணல நாங்க பொசுக்கி போடும் மின்னலி நீ என்ன ஒன்னா பண்ணு நாங்க என்ட்ரி குத்தாஷ்டி ஆட்டம் பாட்டம் போட்டாயப்பா முஞ்சிடும் உன்னோட கோட்டா நானே எடா குட்டோட நானே எடா குட்டோத மொல்லு மொல் சறுக்கி எல்லாரையும் காலி பண்ணிட்டு சாத்து இருப்பேன் பருக்கி பட்டு என்ன வேலை வந்தா அதுக்கு பேரு ஒர்க்கு என்ன அமுக பார்த்தா பிஞ்சிடுவேன் முறுக்கு ஆசு தரி வெயில நாங்க குடுத்திருக்கு சைலே உடைய ஒன்று பண்ணல நாங்க குடிச்சு போனேன் என்ன பண்ணி நாங்க எப்படி விட்டா சென்னி அந்த பாத்த போட்டா எப்பா உங்கினே ஒன்னதை போட்டா நானே எட்டா குட்டு ஒன்று மால் தும்மால் சறுக்கி எல்லாரையும் காலி போட்டு சாப்பிட்டு இருப்பேன் முறுக்கு நரும்பு நோலி டீலவனா போட்டு பாரு மாட்டிப்பாரு வாடி யாரு எப்பா டீலவனா போட்டு பாரு மாட்டிப்பாரு வாடி யாரு எங்களோட பிளாக் உள்ள காந்தால காம்படிஷன் கோடி பேரு விக்கி நான் எல்லாரையும் தட்டி விட்டு போக மாட்டேன் விட்டு குத்தி என் போட்டி மார்க்கு பத்துக்கு பத்து நின்று குத்தாடி ரெஃபரி பிரைஸ் ஏத்தி வெற்றிய ஓரம் ஒத்தி குசுமிகம் காதல கூத்தி எப்ப காட்டினு சுத்தாத கத்தி ஜித்துக்கெல்லாம் நாங்க ஜித்தி வழியில நீ மாட்டி காதுல என்ன பா இது ஸ்டைல் இங்க எவனா கிழிஞ்சிருந்தா போட்டுக்கலாம் காது ஓட்டையா இருக்குன்னு போட்டிருக்கியா காது கூட ஓகே நான் விட்டு இது என்னது ப்ரோ இது ஊசி நூல் ஊசி நூல் எப்படி எல்லாம் வந்துட்டு இந்த பாயிண்ட் ஸ்கார்ட்ல எல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கு சூப்பர் ப்ரோ அதுவே பட்டை வேற அடிச்சு வச்சிருக்கீங்க கேப்புக்கு பட்டி பவுடர் சரி நீங்க எப்படி பாடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ்ட் விக்கியை நான் ஆரம்பத்திலே செல்லில் எல்லாம் பார்த்துருந்தேன் செல்லில் பார்க்கும்போது விக்கி இந்த மாதிரி தான் நான் பார்த்து பார்த்து சிரிச்சிக்கினே இருப்பேன் செல்லில் பார்த்துக்கினு விக்கி அந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடுவார் திடீர்னு கர்ப்பமாக இருக்கிற மாதிரி அவரு எல்லாம் செட் பண்ணி பாட்டு பாடினு ஆடுவார் என்ன உண்மைதானப்பா உண்மைதானே அது அவரு காஸ்டியூம்லாம் அந்த மாதிரி செட் பண்ணுவார்ப்பா கர்ப்பமாக இருக்கிற மாதிரி செட் பண்ணுவார் அவர் வீட்டுக்குள்ளே தனியாக ஆடினு இருப்பார் பாட்டு போட்டு செல்லில் ரொம்ப சூப்பராக பாடு இப்போ அங்கேயே அப்படி இருக்கிறாருன்னா இங்கே நேராக பாடும்போது இன்னும் நல்லா பாடு கொஞ்சம் டான்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் விக்கி சரிப்பா இல்லை டான்ஸ் ஆடும்போது ஏன்னா டான்ஸ் ஆடினு பாடும்போது கொஞ்சம் எனர்ஜி இதுவாகுது அதில் கொஞ்சம் வார்த்தை இங்கே விட்டு பாடுற மாதிரி இருக்கும் சரியா டான்ஸ் ஆடு பாட்டை முடிக்கும் போது டான்ஸ் ஆடு சரிங்களா சந்தோஷம் நல்லா பாடுங்க செலக்ட் பாடுங்க சூப்பர் சூப்பர் செலக்ட் ஆகிட்டாரு ஓகே ஓகே சரணண்ணா ஹேர் ஸ்டைல்லாம் நீங்கள் தான் பண்ணிகிட்டு இருப்பீங்க உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஆளை இறக்கியிருக்கோம் எப்படி இருக்குது சொல்லுங்கள் இல்லை மஜா தான் சொல்ல வேண்டிய வேலையில் ஜாலியாக மஜாவாக பாடுறா போல ஆடுறா போல எல்லாமே பண்ணுறா போல பர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணுறா போல என்ன ஒன்று பாடிக்குன்னு ஆடும்போது கொஞ்சம் கவனத்தோட லிரிக்ஸும் சேர்ந்து பாடும்போது அந்த கவனத்தோட நல்லா ஆடுறேன் நல்லா பாடுறீங்க அது எல்லாமே ஓகே அதுக்கு ஸ்டாமினா கூட கரெக்டாக அந்த லிரிக்ஸும் ஃப்ளோவாக வரணும் நீங்கள் பாடும்போது எனக்கு ரொம்ப ஏந்து வந்து ஆடின போலகுது அந்த அளவுக்கு இருக்குது சந்தோஷமா எப்படி சொல்கிறது உங்களுக்கு இதை வெயிட்டிங் கீட்டிங்லாம் இல்லை செலக்ட் எல்லாமே அச்சி நவுத்து சரி ஓகே சபேஷனா விக்கியை பற்றி சொல்லணும் நிறைய வார்த்தை இருக்குது ஏன்னா விக்கி அருமையான ஒரு பாடகர் அதாவது வெண்கல குரல் சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு வாய்ஸு கண்டிப்பாக சினிமாவில் சாதிக்கக்கூடிய வாய்ஸ் கண்டிப்பாக எனக்கு மனசு சில டைம் கஷ்டமாக இருக்கும்போதும் சரி டென்ஷனாக இருக்கும்போது விக்கியோட வீடியோஸ் நான் போட்டு பார்ப்பேன் இன்ஸ்டாகிராமில் போட்டு பார்ப்பேன் சிரிப்பாக இருக்கும் சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு சிரிப்பாக நானே சிரிச்சுட்டே இருப்பேன் ரொம்ப லைக் பண்ணுவேன் விக்கியை ஏன்னா கண்டிப்பாக இவனுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது ஒரு வாட்டி நானே கமெண்ட் பண்ணியிருக்கேன் விக்கிக்கு உனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது கண்டிப்பான்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்கள் நீ நிறைய பண்ணால் கண்டிப்பாக உன்னோட ஃப்யூச்சர் கண்டிப்பாக மாறும்
கண்டிப்பா வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் அண்ணா. மக்கள் மகிழ்ச்சிக்காக விக்கி நிகழ்ச்சி. சொல்லிக்கிறேன்பா, திறமைக்கு ஏத்தது பொறுமை. அந்த பொறுமை வந்து என்கிட்ட இல்லை, ஆனால் அந்த பொறுமை வந்து எங்கள் அம்மாவால் எனக்கு கிடைச்சது. அதுக்கோசம் எங்கள் அம்மா கோசமும் இங்கே இருக்க எல்லாருக்கோசமும் ஒரு அம்மா பாடல் சமர்ப்பணம்ப்பா. எல்லாருக்கோசமும் சந்தோஷமா பாடுங்க. சரிங்கப்பா. பத்து மாசமா தாயன்ன கர்ப்பத்தில் பல கஷ்டத்தில என்ன வளர்த்தம்மா, இந்த பொல்லான உலகத்தில சில உறவுகள் என்ன வெறுத்தாலும், என் சொந்த பந்தம் என்ன பார்த்து சிரிச்சாலும், சில உறவுகள் என்ன வெறுத்தாலும், என் சொந்த பந்தம் என்ன பார்த்து சிரிச்சாலும், துரோகத்தை நினைக்காத ஒரு ஜீவன் நீதா அம்மா. அம்மா நீ இல்லைன்னா நான் இல்லம்மா, பத்து மாசம்மா பாதுகாத்தியே தாய் என்ன கர்ப்பத்தில் பல கஷ்டத்தில் என்ன வளர்த்தம்மா, இந்த பொல்லான உலகத்தில் சில உறவுகள் என்ன வெறுத்தாலும், சொந்த பந்த என்ன பார்த்து சிரிச்சாலும், சில உறவுகள் என்ன வெறுத்தாலும், என் சொந்த பந்த என்ன பார்த்து சிரிச்சாலும், துரோகத்தை நினைக்காத ஒரு ஜீவன் நீதா அம்மா. அம்மா நீ இல்லைன்னு நான் இல்லம்மா, அம்மா அம்மா எனக்கு எல்லாமே நீதா அம்மா. உண்மையா சொல்ல போனா இது எங்க அம்மாக்கு பிடிக்காது, சோ பர்மிஷன் கேட்டு அடிச்சிருக்கேன் எனக்கு. சரி ஓகே. அம்மா சரி ஓகே. எப்படி அம்மா மேல ரொம்ப பாசமா இருக்க பிள்ளை போல. சரி ஓகே. நீங்க ரொம்ப நல்லா பாடுவீங்க. ஓகே. பாட்னர்ல தெரிஞ்சி ஜட்ஜஸ் கிட்ட கேட்டலாம் நீங்க எப்படி பாடுவீங்கன்னு. பாட்டு நல்ல வரிகள் பா, நல்ல சூப்பரா பாடுன. थैंक यू. எந்த ஒரு பாட்டுமே தாயை வச்சு பாடிட்டா யாருமே அது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உலகத்துல நமக்கு முதல் கடவுள் நம்ம தாய் தான். ஆமாப்பா. நம்ம தாய்க்கு பிறகுதான் எல்லாமே நமக்கு. நீ தாயை பற்றி சொல்லும் போதே இங்கே உன்னை செலெக்ஷன் பண்ணிட்டாங்க. தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப நன்றி. ரொம்ப 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 சந்தோஷம். நல்லா பாடுனப்பா. சரணண்ணா உங்களோட கமெண்ட்ஸ். தம்பி தெரியும் ஷாமுவேல் வாழ்த்துக்கள். எல்லாம் வேற என்ன செலெக்ஷன் தான். தேங்க்யூண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஸ்டார்டிங் வந்தோடனே வெயிட்டிங் லிஸ்ட்டும் வரக்கூடாது, வெளியும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா பாட்டு பாடி செலெக்ஷன் ஆகிடுச்சு. ஆனால் இது வந்து ஒரு தனித்துவமான திறமை. நீ ஸ்டார்டிங்காக சொன்ன திறமைக்கும் பொறுமைக்கும் வித்தியாசம் சொல்லிட்டேன். பார்க்கலாம் உன்னோட திறமை இங்கே வந்து பயங்கரமாக வெடிக்கணும், அது மக்களுக்கு பிடிக்கணும். நன்றி, பாய். ரொம்ப நன்றி. பேசலாம். அம்மா பற்றி, அம்மாவை பிடிக்காதவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஆனால் அம்மா பற்றி பாடும்போது எனக்கே அழகாக இருந்துச்சு. ஏன்னா என்னோடய லைஃப்பில் எங்கள் அம்மா வந்து, நான் ஒரு மியூசிக் டைரக்டராக ஒரு கனவு கண்டது எங்கள் அம்மா. அவங்களோட கனவு வந்து நிறைவாயிடுச்சு. ஸோ அம்மாவோட கனவு தான் எல்லாரோட லைஃப்பில் வந்து நிறைவேறும். ஸோ அம்மா பற்றி பாடி கண் கலங்க வச்சிங்க, கண்டிப்பாக நீங்கள் இன்னும்
உங்களோட பயணம் தொடரணும். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. பத்து மாசம் பாதுகாத்தியே தாய் என்ன கர்ப்பத்தில், பல கஷ்டத்தில என்ன வளர்த்தம்மா இந்த பொண்ணான உலகத்தில. ஓகே ஸ்ரீ, அண்ணன் வந்து தாம்பரம் சொல்லிட்டார்ல, அதனால நம்ம குரம்பேட்டில இருந்து ஒரு ஆளை இறக்கிறோம்மா. ஆமா, எல்லாரையும் ஒரு ஒரு ஸ்டேஷன்ல ஏத்திட்டு வந்திருக்கேன். இப்ப ஒரு ஆளே இறக்கணும்ல, குரம்பேட்டைக்கான கோபி அவர் தான் வந்து நெக்ஸ்ட் வர்றார். அழகாய் பூத்த பூவாய் ஓ மேல வாசம்படி என் இதயம் முழுதோ காதல் உண்மையாக வீசுமடி. அழகாய் பூத்த பூவாய் உமேல வாசமடி இதயம் முழுதோ காதல் உண்மையாக வீசுமடி. உன்னை படித்த அந்த பிரம்மன் இரு கைகளுக்கு கோடி நன்றி. என் உயிரோ வாழாது அழகி உன்னை நன்றி. வாழ்க்கை எல்லாம் வாழுவது எல்லாம் உனக்காக வேண்டுமடி. பயங்கரமா பாடுனீங்க, நீங்க எப்படி பாடுனீங்கன்னு ஜட்ஜஸ்ட் கேட்டுக்கலாமா? அதான் அவர் நமக்கு வேலையை கொடுக்கல, நான் பாடிட்டேன் இப்ப நீங்க சொல்லுங்க எப்படி பாடுனா அப்படின்னு சொல்லிட்டு அவரே திரும்பிட்டாரு. சரி ஓகே, கேட்டுருவோமா? நல்லா நல்லா பாடுனப்பா. நன்றி பாபி. இது பாடும்போது வார்த்தையை உச்சரிப்பு கொஞ்சம் நல்லா பாடுங்க. சரி, நீங்க ஒரு வார்த்தை அழியாதன் பாடுறீங்களா? அந்த வார்த்தை அழியாதன் பாடுங்க, அழியாதன் பாடுறீங்களா? புரிஞ்சுங்களா? பாடும்போது இப்போ என்ன நம்ம பாட போகிறோம்னு முன்கூட்டி யோசனை பண்ணின்னு வார்த்தைகளை கொஞ்சம் உச்சரிப்பாக நல்லா. அந்த வார்த்தை தான் உயிர். செத்து போன பொண்ணை கூட்டிகிட்டு, செத்து போன பொண்ணை கட்டிட்டு குளுக்கோஸ் ஏற்றிட்டு உயிராகிறார் உயிராகிறார்னு சொல்லக்கூடாது. அவர் உயிராக இருந்தால் உயிராகிறார், செத்துட்டா செத்துட்டார். அது உங்கள்கிட்ட வந்த வார்த்தை செத்து போச்சுன்னா பாட்டினுடைய உயிரே செத்து போயிடும். புரியுதுங்களா? அடுத்த முறை கொஞ்சம் நல்லா பாடார். நல்லது, நல்லா பாடு. சரணண்ணா, அதான் சூப்பராக பாடுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னோடய வாழ்த்துக்கள். கோபி வந்து என்ன ஊர்? திருநீர்மலை, குரம்பேட்டிலேருந்து. குரம்பேட்டு. ஓகே. வாய்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த வரிகள் மட்டும்தான் கொஞ்சம் புரியல. இப்போ வந்து எப்படி சொல்லுனா, நீ வந்து லவ் சொல்கிறியா இல்லைன்னா துரத்தின்னு வரியா இல்லைன்னா என்ன பண்ண போகிறேனே தெரியாத மாதிரி இருக்குது. நீ லவ் சொல்ல வரேன்னு இல்லைனா புரியணும். அந்த வரிகளில் நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனா, தப்பாக நினச்சிக்க போகிறீங்க. லவ் சொல்கிறது வந்து ஈஸியாக புரியணும் நம்மளுக்கு வந்து. இப்போ இந்த காதல்னா காதல் இல் அந்த அதெல்லாம் புரியணும். அது வண்டி கொஞ்சம் தெளிவாக இருந்தால் நல்லாயிருக்கும். நன்றி. ஓகே செலக்டன். கோபி பிரதர் சூப்பராக பாடினீங்க, வாய்ஸ் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் மியூசிக்கில் கவனித்து நீங்கள் பாடினீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா கார்ட்ஸ் கரெக்டாக இருக்குது, சில இடத்துல மட்டும் அங்கங்கே சுதி மிஸ் ஆகுது. அதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பாடினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய பாடகராக கண்டிப்பாக வருவீங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு பெரிய பாடகராக வரணும். வாழ்த்துக்கள். ஓகே ஸ்ரீ, இப்போ வந்து எல்லாருமே பாடிட்டாங்களே, நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஒருத்தர் இறக்கலாம்னு இருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு யாருன்னு ஒரு லைட்டா ஒரு கெஸ் இருக்கு. சொல்லு 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 சொல்லு. பாடக கானா சிங்கர்ஸ் தான் வருவாங்க நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க. இப்போ வந்து ஒரு போலீஸ் அக்கா வந்து வர போறாங்க. அவங்க பேரு நீயே சொல்லி கூப்பிட்டு. காவல்துறை சசிகலா மேம் அவங்க தான் வந்து வராங்க. தானே தந்தானே தந்தானா நானா தனனே நானே தந்தானண்ணா தானே தந்தானே தந்தானண்ணா நானா
பயங்கரமா பாடுறீங்க, நீங்க எப்படி பாடுறீங்கன்னு ஜட்ஜஸ்ட கேட்டலாமா? காவல்துறைனா லேஸ் இல்லையா, எங்களுக்கே பயமாகுது. இப்போ அவங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டா நாங்கள் வெளியே போனால் கேஸ் எங்களுக்கு. இல்லை சார், நீங்கள் உண்மையாகவே சொல்லிடுங்க சார். இல்லை நல்லா பாடுறீங்கம்மா, நல்லா பாடுறீங்க, நல்லா இருந்தது சாங், நல்லா இருந்தது. போட்டி போட தான். இல்லை இல்லை இல்லை, நல்லா பாடுனீங்க, நல்லா பாடுனீங்க. இன்னும் நல்ல பாட உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்த்துக்கள், நல்லா பாடுங்க. சரணா, நீங்கள் பாடும்போதே தெரிஞ்சிச்சு நீங்கள் பாட்டு எடுக்கும்போது செலெக்ஷன் தான்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த வரிகள்லாம் ஒரு நுணுக்கமாக பாடுறீங்க, அந்த ஃபீலோட பாடுறீங்க. அந்த ஒரு என்ன சொல்கிறது, கிராமத்து ஸ்டைல் பாட்டில் இது கிராமத்தோட பாட்டு, அந்த உணர்ந்து பாடுறீங்க. நீங்கள் எந்த ஊருங்க? சிவகங்கை. சிவகங்கையா? ஓகே, அதனால தான் ஈஸியாக வருது பழுகுது. முடிஞ்சால் சென்னையை பற்றியும் கொஞ்சம் நாள் இருந்து எப்படிலாம் பாடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்த பற்றியும் பாடுவீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், அதில் செலெக்ஷன் தான். அதுக்கப்புறம் நம்ம தலை சொல்லலாம். தலை, காவல்துறையில் இருந்து நிறைய கருத்துள்ள பாடல் வந்து பாடியிருக்கீங்க, நிறைய பார்த்துருக்கேன். என்னோடய மியூசிக்கில் நீங்கள் பாடியிருக்கீங்க. ஸோ இன்னும் நிறைய பாடல்கள் பாடணும், வேறு லெவலில். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே செலக்டட் ஆகிட்டீங்க. ஸோ உங்களோட பயணம் தொடரட்டும். தேங்க்யூ. சரி, ஓகே, தேங்க்யூ. வாய்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, ராகம் எல்லாமே தக தள்ளி தள்ளி பாடுறீங்க, அதனால கொஞ்சம் சொன்ன ஒரு வார்த்தையை மறக்காத இருப்பியா? கத்து கொடுத்த வாதி யாரும் மறக்க மாட்டேன். சும்மா விளையாட்டா பாடுவான், பசங்க கூட அம்பலம் பண்ணுவான். கானா பாட்டினாலே பிடிக்காது எனக்கு. பட் ஃபஸ்ட்டு கானா பாடுறான் அப்படி இப்படின்னு, அதுக்கப்புறம் அதனுடைய கானாவில் இருக்கவங்களாம் தப்பு கெட்ட பழக்கம் அப்படின்றத விட கானாலே நல்ல ஒரு பழக்கம்லாம் இருக்குன்றத